Friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பன் படை ஜாம் பண்ண போறோம். அது எப்படி பண்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பன் படை ஜாம் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கேன். இந்த பவுல்ல 1/4 கப் வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 5-10 நிமிஷம் இது வந்து மூடியே இருக்கட்டும். பாருங்க, நம்ம ஈஸ்ட் 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது கூட 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 முட்டை உடச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது மேல ஆயில் தடவி நல்லா மூடி போட்டு 1.5 மணி நேரம் ப்ரூஃப் ஆக விட்டுடலாம். பாருங்க, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது போல நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன்னு வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் 1/2 இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க கையால். இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த பின்னாடி இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டைட்டாக ரோல் பண்ணிக்கணும், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும், அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கதையும் ரெடி பண்ணிட்டு ஒரு பிளேட்ல ஆயில் போட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அதுலேயே மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இது வந்து டபுள் ப்ரூஃப் ஆகி வரணும். பாருங்க, இப்போ இது நல்லா டபுள் ஆகி வந்துச்சு. இதில் வந்து பட்டர் மேலே தடவிக்கிறேன். ஆல்ரெடி வந்து கடாயை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன், அதில் வந்து இதை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்மளோட பன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன்னை நீங்கள் வந்து அடுப்பை விட்டு இறக்கின அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி பட்டரை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் பன்னு வந்து சாஃப்டாக இருக்கும். வீடியோக்கு கலர் இப்படி தெரியுது, பட் பன்னு வந்து நல்ல கலராக இருந்தது. பாருங்க, இப்படி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இல்லையா. இப்போ இதை இது போல் கட் பண்ணிட்டு 1 பக்கம் ஜாமும், நம்ம ஆப்பிள் ஜாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஜாம் தான் இதில் வச்சுருக்கேன் நான். 1 பக்கம் ஜாமும் இன்னொரு பக்கம் பட்டரும் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பன்படை ஜாம்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.